சரி, துதிக்கு பாத்திரமா இருக்கிற எங்க அன்பின் தெய்வமே, இந்த ராத்திரி வேலைக்காக துதிக்கிறோம் போட்டுக்கிறோம் சாமி. இது இந்த லாக்டவுன் காலத்திலே உம்மை துதிக்க, ஒருவர் ஒருவரை பார்க்க, அவர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க கிருபை செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த 9:00 ஒன்பதே கால் வரலும் செய்கிற இந்த ஊழியத்தை, ஜப ஊழியத்தை நீர் ஆசிரியத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. குறிப்பாக இன்று கொடுக்கப்பட்ட 5 குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஜான்ரத்னம் ஐயாவை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தை பலத்தை தாரும் சாமி. செய்கிற வேலையை நிமித்தம் ஆசீர்வதியும், அவர் வியாபாரத்தை பெருக செய்யும். அவர் மாணவி சூரியகலாக்காக ஜெபிக்கிறோம், மகளுக்கு வேண்டிய கிருபியை தாரும், நல்ல சுகத்தை பலத்தை தாரும் சாமி. ரிச்சர்ட் லூயிஸ் 2 பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஊழியத்திலே இன்னும் அதிகமாய் உழைக்க இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபியை தாரும் சாமி. இந்த குடும்பத்துக்கு எண்ணெயும் மாவும் குறையாதபடி செய்யும்படியா ஜபிக்கிறோம். ஜாக்காண்டிக்காக ஜபிக்கிறோம் ஐயா, பலப்படுத்தும் சுகப்படுத்தும் சாமி. உம்முடைய ஊழியத்திலே இன்னும் சிறப்பாக ஊழியம் செய்ய மகளுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியா ஜபிக்கிறோம். மகளுடைய எல்லா காரியங்களும் நீர் உயர்த்தும்படியா ஜபிக்கிறோம் சாமி. ஊழிய பாதையிலே, குடும்ப பாதையிலே ஓங்கி விளங்க கிருபையை தரும்படியா ஜபிக்கிறோம். உமக்காக சாட்சியாய் விளங்க மகளை ஆசீர்வதியும், மகளுக்கு வேண்டிய கிருபையும், நல்ல சுகத்தையும், நல்ல பரிசுத்தத்தையும் தரும்படியா ஜபிக்கிறோம் சாமி. குறிப்பாக ஜெயக்கையாவுக்காக ஜபிக்கிறோம். ஜான் கனேடியாவை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தை பலத்தை தாரும். லாக்டவுன் காலங்களுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியா ஜபிக்கிறோம். வீட்டுக்கு எண்ணெய் மாவும் குறையாதபடி செய்யும்படியா ஜபிக்கிறோம் சாமி. இருக்கிற எல்லா விதமான காரியங்களை அகற்றிவிட்டு பரிசுத்தமாயும், உமக்கு சாட்சி உள்ள மகனாகவும் ஜீவிக்க கிருபையை தாரும் சாமி. வருகிற எந்த எதிர்ப்பிலிருந்து அவருக்கு வேண்டிய கிருபையை தரும்படியா ஜபிக்கிறோம் சாமி. அவருடைய மனைவிக்காக ஜபிக்கிறோம். கொடுத்துள்ள அந்த குரணாந்த பொறுப்பை ஏற்று நடத்த கிருபையை தாரும். ஜப வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் வளர அந்த குடும்பத்தை பலப்படுத்தும் ஆசீர்வேதியும், எண்ணெயமாவும் குறையாதபடி செய்யும்படியா ஜபிக்கிறோம் சாமி. ஜோசுவாக்காக ஜபிக்கிறோம். இதோ ஜோசுவாக்கு வேண்டிய ஒரு நல்ல வேலையை தரும்படியா ஜபிக்கிறோம். மகனுக்கு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையிலே இந்த வேலையிலே அந்த வேலை கிடைத்து சீக்கிரத்திலே மகனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. மகனுக்கு இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாத்தையும் அகற்றி போடும் சாமி. பரிசுத்தத்தை தாரும். உடைய ஊழியத்திலே கலந்து கொள்ளுகிற அந்த உத்தரவாதத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. அவருடைய மனைக்காக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் சுகப்படுத்தும் சாமி. ஐயா கொடுத்த 2 பிள்ளைகளை ஆசீர்வதியும், 2 பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆரோக்கியத்திலே வளர்ந்து முத நாமத்தினாலே பிள்ளைகள் வளர்ந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. இந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதியும், என்னையும் மாவும் குறையாதபடி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. இதோ ஜான் செல்வகுமார் ஐயாக்காக ஜெபிக்கிறோம். மகனை நீர் ஆசீர்வதியும். மகனுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவன் சாமி, மகனுடைய எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. நல்ல ஒரு வேலையை தந்து மகனுக்கு வேண்டிய கிருபையை தாரும் சாமி. இதோ மகனுக்கு வேண்டிய தயவுகளை நீ புரியும்படியா ஜெபிக்கிறோம். ஊழிய பாடுகளிலே உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லுகிற மகனாய் நீ வைத்த கிருபைக்காக ஜெபிக்கிறோம் சாமி. மகனுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும், நல்ல சுகத்தையும், பலத்தையும் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஓகிலும் வயலும் காத்துக்கொள்ளும் உமது கிருபை மகனோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். மனைவி ஆசீர்வதியும், நல்ல சுகத்தை பலத்தை தாரும் சாமி. கொடுக்கப்பட்ட அந்த உக்ரான் அந்த பொறுப்பை ஏற்று நடத்த கிருபை தாரும் சாமி. சரீர சுகங்கள் எல்லாத்தையும் நீ தரும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை நீ பலப்படுத்தும் சாமி. இதோ மகனுக்காக ஜெபிக்கிறோம். மகனுக்கு ஏற்ற வேலையிலே நல்ல ஒரு மனமகளை தரும்படியா ஜெபிக்கிறோம். மகளுடைய கிருபையை நீ தரும்படித்து அந்த குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மகன் செய்கிற வேலையை நீ ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், இன்னும் ஆரோக்கியக்குள் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். சிறிய மகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை சொல்லத்திலே உமக்கு சாட்சியாய் விளங்க, மருத்துவ கண்களில் தயவு கிடைக்க, மகளுக்கு ஒரு நிரந்தரமான வேலை அந்த இடத்துல கிடைக்க கிருபையை தாரும் சாமி. உண்மையுடன் உத்தமத்துடன் உமக்கன்ட்டு அவர்கள் சாட்சியாய் விளங்க கிருபை தரும்படியா ஜெபம் சாமி. உமது அண்டையிலே சேர்த்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், எண்ணெயும் மாவும் குறையாதபடி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. இதோ எங்க சபையினுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதியும் சாமி. சபையிலே இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. சீக்கிரத்திலே நாங்கள் அந்த கடனை
ஒழித்து நாங்கள் எங்க சபை கடன் இல்லாத சபையாக மாற நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக ஊழிய பாடல்களிலே எங்களுடைய சபையினுடைய கடன்களை சீக்கிரத்திலே நாங்கள் அடைத்து சபைக்கு நிரந்தரமாக சபை தனித்து நிற்க கிருபையை தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல ஜாதி கொடுமையினாலே அநேக குடும்பங்கள் மாண்டு கொண்டிருக்கிறது சுவாமி. அநேக கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதி வெறி இந்தியா நாடை விட்டு எழும்பும்படியா இந்தியா நாடை விட்டு ஐயா அகன்றும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜாதியின் வன்கொடுமையினாலே அநேகர் மாண்டு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அநேகருடைய காரியங்கள் ஜாதி வெறியினாலே அழிந்து கொண்டிருக்கிறது சுவாமி. இப்படிப்பட்ட ஜாதி வெறி பிடிச்ச ஒவ்வொருத்தரையும் நீர் தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஜாதி கலவரங்கள் ஏற்படாதபடி இந்தியாவை பசுமையான இடத்துக்கு நீர் கொண்டு செல்லும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தமான இடத்துக்கு நீர் கொண்டு செல்லும்படியா ஜெபிக்கிறோம். எல்லோரும் உம்மை துதிக்க எல்லோரும் உம்மை போற்ற மக்களுக்கு வேண்டிய பரிசுத்தத்தையும் ஆட்சியையும் தரும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. இந்தியாவிலே இருக்கிற பாவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஓரினை சேர்க்கை பாவத்துக்காகவும் ஐயா, மதுபான பிரியர் பாவத்துக்காகவும், இன்னும் வேசிதன பாவத்துக்காகவும், இன்னும் சிலை வணக்கங்கள் பேய் பிசாசை வணங்குகிற ஒவ்வொரு மக்களும் பரிசுத்தம் அடைய நீர் இந்த லாக்டவுனை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர்கள் உணர்வடைந்து ஐயா உம்மை பாவத்தை விட்டு விலகி போக, பாவத்திலிருந்து விடுதலை பெற சீக்கிரத்திலே இந்த கொரோனா நோய் நீங்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேகர் ஆலயத்துக்கு சென்று உம்மை துதிக்க உம்மை போற்ற கிருபையை தன்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்க சபை பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் வேண்டிய கிருபையும் நல்ல மாட்சியமையும் தயவையும் பரிசுத்தத்தையும் தரும்படியா ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம். உமது கிருபையினாலே உமது அன்பினாலே இந்த சிறு பிள்ளைகளை அரவணைத்து காட்டுக்கொள்ளும் சாமி. எங்க சபை முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர்களை ஒவ்வொரு முதியோர்களையும் ஆசீர்வதியும் சாமி. நல்ல சுகத்தை பலத்தை தாரும் ஐயா. முதியோர்களுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா நோயிலிருந்து அவர்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும் சாமி. விசேஷமாக எங்க சபையிலே சுகவீனமாயிருக்க ஜபினுக்காகவும், லாய்ஸுக்காகவும், பிரதிபாக்காகவும், கல்யாணிக்காகவும், ராஜாவுக்காகவும் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களிலே அவர்களுக்கு நீர் அனுதினமும் காத்து வழிநடத்தி இம்மட்டுமாய் அவர்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே இவர்கள் உம்மை குறித்து சாட்சி சொல்ல கிருபையை தரும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. அதே போல சபையில் உள்ள வேலையில்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுனிலே அநேக வாலிப பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் சாமி. அவர்களுக்கெல்லாம் நல்ல வேலையை தரும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியா ஜெபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை தரும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. உம்முடைய விசுவாசத்திலே நிலைத்திருக்க கிருபையை தரும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. விசேஷமாக எங்க சபையில நடக்கிற பெண்கள் ஐக்கியத்துக்காகவும், ஆண்கள் ஐக்கியத்துக்காகவும், வாலிப ஐக்கியத்துக்காகவும், டீன்ஸ் பிள்ளைகளுக்காகவும், இன்னும் ஜப குழுவுக்காகவும், இன்னும் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காகவும், இன்னும் ஐயா இன்னும் அநேக ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். சமுதான பழனிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவுட்ரீச் ப்ரோக்ராம்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஊழியங்கள் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த கொரோனா நோயினாலே எந்த ஊழியத்தையும் செய்யாமல் இருக்க முடியவில்லை சுவாமி. நீர் மனது இறங்கி கொரோனா நோயிலிருந்து விலை தந்து நாங்கள் அந்த ஊழியங்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை நீ தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆலயத்திலே கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். மோடு நாங்கள் இணைந்து ஒருமனப்பட்டு நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும் சுவாமி. விசேஷமாக எங்க போதகருக்காக ஜெபிக்கிறோம். போதகரை ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும், ஆட்சி மேற்படுத்தும், ஜெயப்படுத்தும் சாமி. இன்னும் அநேக காரியங்களிலே அவரை உயர்த்தி வையும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. அநேகரை உம்மிடத்தில் கொண்டு வருகிற மகனாக, அந்த பேட்டை மகளை உம்மிடத்திலே ஆதாயப்படுத்தும் மகனாக இருக்க கிருபையை தன்படியாக ஜெபிக்கிறோம். மகனுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவன் போகிலும் வயலும் காத்துக்கொள்ளும். வருகிற எந்த எதிர்ப்பும் மகனை அண்டாதபடி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே அநேகரை திருப்புகிற மகனாக மாற கிருபை தாரும். அவர் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். இன்று பிறந்த நாள் காணுகிற மகளை நீர் ஆசிரியத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். மகளுக்கு இன்னும் ஆயுசு நாட்களை நீ கூட்டி தரும்படியா ஜெபிக்கிறோம். நாமத்தினாலே நீதியின் பாதிலை நடிச்சல்ல கிருபியா ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட அந்த ரெண்டு பொறுப்புகளை ஏத்து நடத்திய கிருபை செய்த கிருபைக்காக ஜெபிக்கிறோம் சாமி. முத கிருபினாலே வழிநடத்தும்
பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஜோனாக்காகவும் ஐரனுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் பலப்படுத்தும் சுகப்படுத்தும் வருகிற எந்த எதிர்ப்பிலிருந்து காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. இரண்டு மூப்பர் மாறுக்காகவும் அவர் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வந்நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீதியின் பாதையில் நடித்து கொள்ள பரிசுத்தமாக ஜீவிக்க அந்த ஊருக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ கிருபியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ டீக்கன்மார்களுக்காகவும் அவர் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உமது கிருபியினாலே வழிநடத்தும் சாமி, உமது தயவினாலே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தை தாரும், மாட்சிமையை தாரும். இந்த லாக்டவுன் முடிந்து சபை திறந்த உடனே சபை எழுச்சி பெற உம்முடைய நாமத்தினாலே எழுச்சி பெற்று அந்த பேட்டை மக்களை ஆதாயப்படுத்த எங்களுக்கு வேண்டிய ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய பரிசுத்தத்தையும் மாட்சிமையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலே, இந்த லாக்டவுன் வேலையிலே ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வேதியும் உண்ண உணவும் உடுக்க இடையும் தந்ததுக்காக ஜெபிக்கிறோம். இது இல்லாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் சுவாமி. ஆனாலும் எங்களை ஒரு சேதம் இல்லாமல், ஒரு பட்டினி இல்லாமல் எங்களை மட்டுமாய் காத்து வழிநடத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ சபையின் ஊழியத்தை பெருக செய்யும், ஆத்துமாக்களை கொண்டு வரும், சபை நிரம்பி வழியும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த இடத்திலே ஒரு அஸ்திவான சபையாக மாற கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கு உகந்த சபையாக மாற கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்க நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்க நாட்டில் நடக்கிற சண்டை சச்சுகள் போராட்டங்கள் வந்து விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் எங்க நாட்டை ஆளும்படியா ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த எங்க நாட்டினுடைய எல்லை பகுதியிலே சீன இராணுவமும் நேபாள இராணுவமும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் அனுதினமும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அந்த அந்த அச்சுறுத்தலை நீக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த பார்டர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஐயா சந்தோஷம் சமாதானமாக வாழ ஐயா இந்த அந்த இராணுவங்கள் பின்வாங்கி செல்லும்படியா ஜெபிக்கிறோம். இராணுவத்துக்கு நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். சீனாவுக்கும் நேபாளுக்கும் ஐயா பாகிஸ்தானுக்கும் அல் உறவுகளை தாரும், சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். உமது கிருபையினாலே வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாத்திரம் நிரம்பி வடியத்தக்கதாய் கிருபையை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலே எங்கள் சபையினுடைய குறிப்புகள்லாம் நாங்கள் ஜெபித்து விட்டோம் சாமி. சீக்கிரத்திலே எங்களுக்கு வேண்டிய பதிலை தரும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. விசேஷமாக எங்களுடைய ஊழியத்தை நீ பெருக செய்யும், ஆசீர்வதியும் சாமி. எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த ஊழியங்களை நாங்கள் செவ்வனை செய்ய கிருபையை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உமது கிருபையினாலே, உமது தயவினாலே எல்லா விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம். காத்து கொள்ளும் ஐயா, பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸ்தோத்ரயா, ஸ்தோத்ரயா, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ, 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 தேங்க்யூ.